காஞ்சிபுரம் கந்தன் ஆலயத்திற்கு சென்று விட்டு வருகின்ற வழியிலே இருக்கக்கூடிய இந்த பகுதியிலே வாழ்ந்து பல மாணவர்களுடைய கல்வி அறிவினை போதித்திருக்கக்கூடிய பண்டிதர் சச்சிதானந்தன் ஐயா அவர்களுடைய இல்லத்திற்கு முன்பாகத்தான் இப்பொழுது இருக்கின்றோம். இவர் பற்றிய பல தகவல்களை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது முக்கியமாக இருக்கின்றது. அந்த வகையிலே அவருடைய மகள் சாருகாசினி அம்மா எங்களோடு இணைந்திருக்கிறார். அவரோடு தான் இப்பொழுது நாங்கள் பேசப்போகின்றோம். வணக்கம் அம்மா. வணக்கம். நீங்கள் கூறுங்கள் உங்கள் தந்தையை பற்றியும் உங்கள் தந்தை இந்த பகுதியிலே இருக்கின்ற மக்களுக்காகவும் சரி மாணவர்களுக்காகவும் பல கல்வி அறிவினை போதித்திருக்கின்றார். அது பற்றிய விடயங்களையும் கூறுங்கள். எனது தந்தையார் சச்சிதானந்தன் அவர்கள் மாவட்டபுரம் இது அவர் இங்கே மாவட்டபுரத்தில் தான் இங்கே காகேசந்துறையில் பிறந்தவர். அவருடைய தகப்பனார் வந்து அவர் தகப்பனார் தும்பளையைச் சேர்ந்தவர். அவர் வானிலை சாஸ்திரத்தின் அவர் பரம்பரையாக அவர் 9வது பரம்பரையாக இருக்கின்றவர். அவர் இளமை கல்வியில் தும்பளையில் படித்தார். பிறகு பேர்ந்து இங்கே வந்து இந்த தன்னுடைய பெரிய தந்தையாருடைய வீட்டிலிருந்து பரமேஸ்வரா காலேஜுக்கு போன்ற பண்டிதர் வகுப்பை 18 வயதில் ஆக குறைஞ்ச வயதில் பண்டிதர் பாஸ் பண்ணின ஒரு முதலாவது ஒரே ஒருவர் அவர் தான். அதன் பிறகு அவர் டீச்சிங் ட்ரைனிங் காலேஜ் அண்டு போய் தமிழ் ட்ரெயின் படித்து அதன் பிறகு பிஏ பிறகு இந்த சைக்காலஜியில் மேம்ஃபீல்டுகள் எடுத்து இங்கிலாண்டில் போய் எடுத்து லண்டன் யூனிவர்சிட்டியில் கற்றார். அதை விட அவர் பல புத்தகங்கள் வானிலை சாஸ்திரத்தின் அறிவியலாளர் வானிலை சாஸ்திரத்தின் பஞ்சாங்கம் கணிப்பில் ரகுநாத ஐயருக்கு மிகவும் உதவியாக இருந்தவர் இருக்க மாட்டோம். உங்களுடைய தந்தையார் அவர்கள் வந்து இந்த மாணவர்களுடைய கல்வி அறிவினை போதிக்கின்ற வகையில் பல நூல்களை எழுதி வெளியிட்டிருக்கிறார். அது மாத்திரமில்லாத அவர் வந்து பல இடங்களுக்கு சென்று பல பேராசிரியர்களோடும் சரி பண்டிதர்களோடும் சேர்ந்து பணியாற்றி இருக்கின்றார். இது பற்றி கூறுங்கள். அவர் வந்து நவநீத கிருஷ்ண பாரதியார். அவர் மிகவும் புகழ்பெற்ற ஒரு சமஸ்கிருதத்திலையும் தமிழ்லையும் புகழ்பெற்ற அவரிடம்தான் அவர் கல்வி கற்றார். அதை விட டாக்டர் சிவபிரகாசம் என்று அவர் வந்து சைக்காலஜியில் பிஎஸ்சி அந்த நாளையிலேயே லண்டன் யூனிவர்சிட்டி எடுத்து அவரிடம்தான் அவர் சைக்காலஜியை கற்றார். அதை விட விவேகானந்த சுவாமி விபுலானந்தர் கீழ் அவர் வந்து செக்ரட்டரியாக இந்தியாவிலே வந்து 3 வருஷம் பணியாற்றினார். அதை விட அவர் வந்து ஆரிய திராவிட பாஷை கழகம் அதில் வந்து முக்கிய அங்கத்தவராக இருந்தார். மற்ற வானிலை சாஸ்திரம் யாழ்ப்பாண வானிலை சாஸ்திரத்தில் வந்து முக்கிய அங்கத்தவராக இருந்தார். அதை விட எஃப்ஆர்ஐஎஸ் அண்டு லண்டனில் வந்து அந்த அஸ்ட்ரானமி சொசைட்டியில் ஒரு மெம்பராக இருந்தார். பொதுச்சேவை கழகத்தினுடைய தலைவரும் இந்த அறநெறி பாடசாலையினுடைய தலைவருமாக இருக்கக்கூடிய கோபிராஜ் அண்ணா அவங்களோடு இணைந்திருக்கிறார். அவரோடு தான் பேசப்போகின்றோம். வணக்கம் அண்ணா. வணக்கம். நீங்கள் கூறுங்கள் இந்த சேவை இந்த நிறுவனத்தினுடைய பிரதான சேவைகளாக எவையவை இருக்கின்றது பற்றி கூறுங்கள். உண்மையிலே மாவை இந்து பொதுச்சேவை கழகமானது 2012 ஆரம்பிக்கப்பட்டு இது ஆரம்பத்திலே உண்மையில் இது ஒரு மேல்குடியேற்றப்பட்ட கிராமமாக இருந்த வேளையிலே நாங்கள் இந்த அறநெறி பாடசாலையை ஆரம்பித்து அதற்கூடாக இந்த மாணவர்களுடைய சமய பன்னிசைகள் மற்றும் மிருதங்கம் வயலின் போன்ற கலை வகுப்புகளை தொடக்கி நடத்தி வருகின்றோம். நிச்சயமாக ஒரு மாணவனுடைய கல்வி பாடவிதானத்துக்கு அப்பால் கலை பாடவிதானம் அவனுடைய ஒரு அங்கமாக இருப்பதனால் மாணவர்கள் வந்து ஒரு சமய பக்தியுடன் ஒரு சிறந்த ஒரு ஒழுக்க சீலர்களாக இந்த நாட்டுக்கு முளிருவதற்காக நாங்கள் இவ்வாறான பணிகளை முன்னெடுத்து வருகின்றோம். இது நிச்சயமாக உலக திசையாகவும் வாழுகின்ற தமிழ் உறவுகளுக்கு எங்களால் சொல்லக்கூடிய ஒரு செய்தியாக இது அமைகின்றது.
நீங்கள் இங்கே இந்த மாணவர்களுக்கான அறநடை வகுப்புகளை நடத்தி கொண்டிருக்கின்றீர்கள். நிச்சயமாக வளம் என்பது பற்றாக்குறையாகவே இருக்கும். என்னென்ன வளங்கள் இந்த மாணவர்களை பொறுத்தவரை குறைவாக இருக்கின்றது? அது பூரணமாக கிடைத்த எந்தெந்த முறையிலே நீங்கள் இந்த கல்வி நடவடிக்கைகளை மேற்கொள்வீர்கள் என்பது பற்றி கூறுங்கள். நிச்சயமாக இந்த மாணவர்களுக்கு வந்து வளம் என்று சொல்லப்படும் போது எங்களிடம் ஆசிரியர் வளம் சிறப்பான முறையிலே காணப்படுகின்றது. சங்கீத ஆசிரியர் மற்றும் மிருதங்க ஆசிரியர் மற்றும் ஏனைய அறநெறி சார்ந்த ஆசிரியர் யுவாசன ஆசிரியர்கள் எல்லாம் சிறப்பான முறையிலே கல்வி போதித்துக் கொண்டிருக்கிறார்கள். அனுபவம் வாய்ந்த ஆசிரியர் குழாமங்களிடம் இருக்கின்ற போதிலும் மாணவர்கள் வந்து இன்றைக்கு ஆலயங்களுக்கு வந்து ஆலயத்தில் சிரமதானங்கள் தொண்டுகளில் ஈடுபடுகின்ற தன்மை மிக குறைவாக இருக்கின்றது. அதுக்கு நிச்சயமாக பெற்றோர்களும் அதை அவ்வாறான செயற்பாடுகளை ஆலயங்களுக்கு மாணவர்களை அனுப்புகின்ற செயற்பாடில் கூறிய கவனம் செலுத்த வேண்டும் என்பதையும் இந்த இடத்திலே உண்மையிலே யாழ்ப்பாணத்திலே ஒரு சிவபூமி என்று அழைக்கப்பட்ட ஒரு சிறந்த ஒரு புனித இடம், அதிலேயும் மாவட்டபுரம் என்பது ஒரு தனிப்பிரசித்தி பெற்ற இடம். ஆகவே இந்த மாவட்டபுரம் கந்தசாமி கோயில் ஆலயத்தை அடிப்படையாக கொண்டு நமது அறநெறி பாடசாலை இயங்கிக் கொண்டு வருகின்றது. எனவே பெற்றோர்கள் எல்லாம் நிச்சயமாக இந்த இவ்வாறான அறநெறி பாடசாலைக்கு மாணவர்களை அனுப்பி பயன்பெற வேண்டும் என்ற செய்தியை நான் இந்த இடத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன். செயலகத்தினுடைய கலாச்சார உத்தியோகத்தராக இருக்கக்கூடிய திருமதி பத்மராணி அம்மையார் எங்களோடு இணைந்திருக்கின்றார். அவரோடு தான் இப்பொழுது பேசப் போகின்றோம். வணக்கம் அம்மா. வணக்கம். நீங்கள் கூறுங்க, இந்த ஆலயத்தின் உள்ளே அறநெறி வகுப்புகள் கலாச்சார நிகழ்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. நீங்கள் இந்த பிரதேசத்துக்கும் சரி இந்த மாணவர்களுக்கும் சரி எந்த அளவிலும் ஒத்துழைப்பினை வழங்கி கொண்டிருக்கின்றீர்கள் என்பதை பற்றி கூறுங்கள். நான் இந்த பிரதேசத்தின் கலாச்சார உத்தியோகத்தராக இருந்து கொண்டு நாங்கள் இந்த அறநெறி பாடசாலைகள் மற்றது மன்றங்கள் கலா மன்றங்கள் அவற்றை அபிவிருத்தி செய்கிறதுல முன்னோடியாக திகழ்கின்றோம். எங்களுடைய கலாச்சார உத்தியோக சேவையினூடாக இந்த கலா மன்றங்களை விருத்தி செய்து அதனூடாக கலைகளை மக்களுக்கு பரப்பி அந்த கலைகளினூடாக மனிதநேய பண்புகளை வளர்க்கின்ற பணிகளில் நாம் முக்கியமாக ஈடுபட்டு வருகின்றோம். அத்துடன் இந்த அறநெறி பாடசாலைகளை வளர்த்தெடுப்பதிலும் முன்னிற்கின்றோம். ஏனென்றால் அந்த இளம் பிள்ளைகளுக்கு அறநெறி கருத்துக்களை இந்த இள வயதிலே அளித்தால்தான் அவர்கள் நல்லொரு சமூகமாக நல்ல விழுமிய பண்புகள் நிறைந்த சமூக வல்லுநர்களாக பெறக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது. அதனால் தான் நாங்கள் இந்த கலை அம்சங்களையும் இந்த அறநெறி வகுப்புகளையும் சீராக நடத்துவதற்கு வழிநடத்தி வருகின்றோம். ஒரு பிரதேச செயலகத்தினுடைய கலாச்சார உத்தியோகத்தராக இருக்கின்ற நீங்கள் இந்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் சரி மாணவர்களுக்கும் சரி என்னென்ன சேவைகளை வழங்கி கொண்டு வருகிறீர்கள் என்பதை பற்றி கூறுங்கள். நாங்கள் என்னென்ன எங்களுடைய பிரதேசத்தின் எழுத்தாளர்களை ஊக்குவித்து வருகின்றோம். அந்த வகையில் எழுத்தாளர்களை நாங்கள் ஒவ்வொரு வருடமும் அவர்களுக்கு அவர்களுடைய அந்த எழுத்து ஆக்கங்களை இந்த வெற்றி பெறுவதற்காக அவர்களுக்கு போட்டிகளை நடத்தி வருகின்றோம். அதே நேரத்தில் எழுத்தாளர்கள் தங்களுடைய நூல்களை வெளியிட வசதி இல்லாமல் இருக்கின்ற அந்த வறுமை நிலையில் இருக்கின்ற எழுத்தாளர்களுக்கு ஒரு சிறுதொகைக்கு ஊக்குவிப்பு பணத்தை வழங்கி வருகின்றோம். அதைவிட குறும்பட தயாரிப்பாளர்களை ஊக்குவித்து வருகின்றோம். இதைவிட நமது பிரதேசத்தின் இந்த கலாச்சார முக்கியத்துவம் அந்த கலை நிகழ்ச்சிகளை ஒன்றிணைத்து கலாச்சார விழாவினை பெருமெடுப்பாக ஒவ்வொரு பிரதேச செயலகம் செய்து வருகின்றது. அந்த வகையில் நமது பிரதேச செயலகம் ஒவ்வொரு வருடமும் அக்டோபர் மாதத்தில் அந்த கலாச்சார நிகழ்வுகளை செய்து வருகின்றோம். இதைவிட தற்போது நாட்டிலே அந்த போதை ஒழிப்பு விழிப்புணர்வு கலாச்சார விழிப்புணர்வு என்ற செயற்பாட்டினூடாக நாங்கள் போதைப் பொருள் பாவனை ஒழிப்பதிலும் மற்றது மாணவர்களுடைய கலாச்சார சீரழிவுகளை தடுப்பதற்குமாக கலாச்சார விழிப்புணர்வு நாடகங்களை தெருக்கூத்துக்களை நடத்தி வருகின்றோம். அறநெறி பாடசாலையின் சங்கீத ஆசிரியர் ராகினி எங்களோடு இணைந்திருக்கின்றார். இவரோடு தான் இப்பொழுது பேசப் போகிறோம். வணக்கம் ஆசிரியர். வணக்கம். நீங்கள் கூறுங்கள், இந்த சங்கீத வகுப்புகளை எந்த முறையிலே மாணவர்களுக்கு போதிக்கின்றீர்கள் என்றும் இங்கே என்னென்ன வகுப்புகள் நடைபெறுகிறது என்பது பற்றியும் கூறுங்கள். எங்களுடைய அறநெறி பாடசாலையில் பெயர் மாவை பொதுச்சேவை இந்து அறநெறி பாடசாலை. இதை நாங்கள் இப்போது ஒரு வருட காலமாக செய்து வருகின்றோம். மாணவர்கள் மிகவும் சந்தோஷத்துடனும் ஆர்வத்துடனும் வெள்ளிக்கிழமையென்று சொன்னால் 4 மணிக்கு கட்டாயம் வந்து அந்த இடத்துல நிற்பார்கள். இவர்களுக்கு தேவையானது ஒரு எங்களுக்கு ஒரு இடவசதி இல்லாத ஒரு கவலைக்குரிய விஷயம். இருந்தாலும் நாங்கள் இருக்கிற இடத்தை பயன்படுத்தி பன்னிசை வகுப்பையும் மிருதங்க வகுப்பையும் வயலின் கிளாஸ் நடக்குது, அதோடு சேர்த்து ஒரு யோகாசனத்தையும் நாங்கள் செய்து வருகின்றோம்.
மாணவர்கள் மிகவும் சந்தோஷமாக கற்று வருகிறார்கள். நிகழ்ச்சியில் பங்கு பெற்றதையும் நாங்கள் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கின்றோம். மற்றது இடவசதி தான் எங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. அதோட சங்கீதத்தையும் பன்னிசையை நான் நடத்தி கொண்டிருக்கிறேன். அறநெறி பாடசாலையினுடைய யோகா பயிற்சி ஆசிரியராக இருக்கக்கூடிய சோதிமூர்த்தி ஐயா எங்களோடு இணைந்திருக்கின்றார். வணக்கம் ஐயா. வணக்கம். நீங்கள் கூறுங்கள், இந்த யோகா பயிற்சி என்றால் என்ன? இந்த பயிற்சியை செய்வதன் மூலம் மக்கள் மாத்திரமில்லாத மாணவர்கள் அடையக்கூடிய பயன் பற்றி கூறுங்கள். இந்த மாணவர்களை பொறுத்தவரையிலே மிகவும் அத்தியாவசிய தேவையாயிருக்கிறது. இன்றைய நெருக்கடியான இயந்திரத்தனமான வாழ்க்கை முறையிலே மாணவர்கள் உட்பட சகலருக்கும் இந்த பயிற்சி தேவையாயிருக்கிறது. உடல் வளர்ச்சி, உள வளர்ச்சி, ஆன்மீக வளர்ச்சி, சமுதாய வளர்ச்சி. அப்போ கல்வி கற்கும் மாணவர்கள் மன ஒருநிலைப்பாட்டுடன் படிப்பதற்கு, அவர்கள் உடலை மனசை தளர்த்துவதற்கான சூழ்நிலை தற்போதைய நிலைகளில் இல்லை. பிள்ளைகளுக்கு, குழந்தைகளுக்கு ஸ்கூலில் என்றாலும் சரி, வீட்டில் என்னாலும் சரி இல்லை. அப்போ இந்த இப்படியான பயிற்சி மூலம் புத்தி கூர்மையோடு, ஞாபக சக்தியோடு, படிப்பில் முழு கவனம் செலுத்த, ஆன்மீகத்தில் ஈடுபட, பஜனைகள் போன்ற நிகழ்வுகளில் ஈடுபட, ஒரு குழப்படி இல்லாத ஒரு ஆரோக்கியமான ஒழுக்கமான சமுதாயம் உருவாகிறதுக்கு நிச்சயமாக யோகா உலகம் பூரா தேவையாக இருக்கிறது. மாணவர்களுக்கு அடிப்படையிலே குழந்தை சின்ன வயதிலேயே அவர்களுக்கு பயிற்றுவிப்பதன் மூலம் அவர்கள் ஒரு ஒழுக்கமுள்ள, நல்ல சீரான நம்முடைய பண்பாட்டு ஒழுக்கங்களை கொண்டு வரக்கூடிய நல்ல சமுதாயம் உருவாக கட்டாயம் இது தேவையாயிருக்கிறது. அதற்கு மாணவர்கள் முழுமையாக ஒத்துழைப்பு தந்தால் தொடர்ந்து கல்வி கற்கும் மாணவர்களுக்கு சகல துறை யூனிவர்சிட்டி தொடங்கி சகலருக்கும் தேவையாயிருக்கிறது. இன்றைக்கினா நெருக்கடிகள் ஏராளம், நோய்கள் ஏராளம், துன்பம் படுற நெருக்கடிகளுக்குள்ளே வாழுகிற மக்கள், அப்போ இடம்பெயர்ந்து வாழுகிற இந்த பகுதியை பொறுத்தவரையில் எல்லாம் துன்பப்பட்டு கொண்டிருப்பு நம் வீட்டில் எல்லாரிடம். அப்போ இப்படியான பயிற்சி மூலம் மன ஆரோக்கியம் இருந்தால் தான் இந்த படிப்பிலேயோ முழு கவனம் செலுத்த முடியும். அப்போ நோய்கள், புது புதுமான நோய்கள் வந்துருக்குது. குழந்தைகளுக்கு ஏராளமான நோய்கள் வருது. தட்பவெட்ப காலநிலை மாற்றம், அப்போ இப்படியான இதுகளை குழந்தைகளிலே ஈடுபட்டால் முழு நோயிலிருந்தும் விடுபட்டு கல்வியிலே மேம்பட்டு எந்த துறை சார்ந்திருக்கிறார்களோ யோகத்தில் அவர்கள் முழுமை அடையலாம். ஆன்மீகத்தை வளர்க்கின்ற இடமாக மாத்திரமில்லாது அறிவினை போதிக்கின்ற, அறத்தை போதிக்கின்ற இடமாக கூட இருக்கின்றது. அந்த வகையிலே இன்றைய தினம் இந்த மாவட்டபுரம் கந்தசுவாமி ஆலயத்திலே நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய அறநெறி பாடசாலை மாணவர்களுடைய நிகழ்ச்சிகள் மாத்திரமல்லாது ஆசிரியர்களுடைய பல கருத்துக்களை கேட்டும் இருந்திருப்பீர்கள். என்ன நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சி உங்கள் அனைவருக்கும் பயனுள்ளதாகவே அமைந்திருக்கும் என்று நம்புகின்றோம். மற்றொரு நிகழ்ச்சியின் ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நாம் ஒளிப்பதிவாளர் தினேஷ் ஏகாம்பரம் மற்றும் சதீஷ் அவர்களோடு உங்கள் அன்பின் மயூரி. நன்றி நேயர்களே.